உயிர் எழுத்துகள். எழுதும் முறையும் உச்சரிப்பும். உயிர் எழுத்துகளாவன அ முதல் ஔ வரையான பன்னிரண்டு எழுத்துகளாகும். இக்காணொளியில் எழுதி காட்டப்படுவதை பார்த்து அம்முறையிலேயே எழுதி பழகுங்கள். அ என்பது முதலாவது உயிரெழுத்து. இது குறில் எழுத்து, குறுகிய ஓசையுடைய அ என்ற எழுத்து. அ மேலிருந்து சுழி போட்டு தொடங்கி அ என்ற எழுத்தை எழுதுவோம். அ அடுத்து ஆ, நெடில் எழுத்து, நீண்டு ஒலிக்கும் ஆ என்ற எழுத்து உயிரெழுத்துகளில் இரண்டாவதாக இடம்பெறுகிறது. இங்கு நாங்கள் ஆ என்ற எழுத்தை எழுதி பிறகு கீழே ஒரு பிறைச்சுளி போடுவோம். ஆ அ என்ற குறில் எழுத்தை எழுதி கீழே பிறைச்சுளி போட்டால் அது ஆ என்ற நெடில் எழுத்தாக மாறுகிறது. ஆ. அடுத்து மூன்றாவது உயிரெழுத்து இ. இ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழக பழக இலகுவாக இருக்கும். ஆ எழுதுவது போன்றே முதலில் சிறிய சுழியோடு தொடங்கி கீழே வந்து முக்கால் சுழியளவுக்கு வந்து கிடையாக சென்று பிறகு மீண்டும் சுற்றி மேலெழுந்து வளைத்து கீழே இறக்க வேண்டும். இ இது குறுகிய ஓசையை கொண்ட குறில் உயிர் எழுத்து. அடுத்து ஈ, இது நீண்டு ஒலிக்கும் நெடில் எழுத்து. இங்கே அரவு அதாவது துணைக்கால் எழுதுவது போன்று எழுதி உள்ளேயும் வெளியேயும் புள்ளியிடுவோம். ஈ. அடுத்து உ, குறுகிய ஓசை கொண்ட குறில் எழுத்து உ. அ எழுதியது போலவே முதலில் சிறிய சுழியுடன் ஆரம்பித்து எழுதுவோம். ஊ இது நீண்டு ஒலிக்கும் நெடில் எழுத்து. ஊ நெடில் எழுத்து. ஊ எழுதிவிட்டு அதற்கு மேலே நாம் ஒரு துணை எழுத்து எழுதுகின்றோம். அந்த எழுத்து லானா போல இருக்கிறது, அதற்கு கொம்புக்கால் என்று பெயர். ஊவுடன் கொம்புக்காலை சேர்த்து எழுதும் போது ஊ என்ற நெடில் எழுத்து ஆகிறது. அடுத்து ஏ. ஏ குறுகிய ஓசை கொண்ட குறில் எழுத்து. இங்கும் சுழியுடன் ஆரம்பிக்கின்றோம், ஆனால் அந்த சுழி கீழிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. கீழ் கோட்டிலிருந்து சுழியை ஆரம்பித்து மேலே வளைத்து சென்று எழுதுகின்றோம். ஏ. அடுத்து ஏ என்ற நெடில் எழுத்து. ஏ என்ற எழுத்து போலவே எழுதி கீழே ஒரு கீற்று, சாய்வு கீற்று போட்டால் அது ஏ என்ற நெடில் எழுத்து ஆகின்றது. ஏ. அடுத்து ஐ, இதுவும் ஒரு நெடில் எழுத்து. ஆங்கிலத்தில் இம்மாதிரியான ஒலிகளை டிஃப்தொங் என்று கூறுவார்கள். அதாவது டிஃப்தொங் என்று சொன்னால் இரண்டு உயிர் ஒலிகள் சேர்ந்து ஒலிக்கின்றது. அங்கே கம்பினேஷன் ஆஃப் டூ வாவல்ஸ் ஐ என்று ஒலிக்கின்றது. ஐ இதுவும் கீழ்கோட்டிலிருந்து சுழியுடன் ஆரம்பித்து எழுதப்படும். ஐ. அடுத்து ஓ, குறுகிய ஓசை கொண்ட உயிர் எழுத்து. ஓ இதுவும் கீழ்கோட்டில் சுழியுடன் ஆரம்பித்து வளைத்து மீண்டும் உள்ளே வளைத்து வெளியே வந்தும் வளைத்து எழுத வேண்டும். ஓ. அடுத்து ஓ, நீண்ட ஓசை கொண்ட நெடில் எழுத்து. ஓ. ஓ எழுதிய பின்பு கீழே ஒரு சுழி போட்டால் ஓ என்ற நெடில் எழுத்து ஆகின்றது. ஓ. அடுத்து ஔ, இதுவும் ஒரு நெடில் எழுத்தாகும், உயர் நெடில் எழுத்து. ஆங்கிலத்தில் இதையும் டிஃப்தாங் என்று கூறுவார்கள், ஏனென்றால் இரண்டு உயிரெழுத்துகள் சேர்ந்து ஒலிக்குமாற் போல் இருக்கின்றது. ஔ. இதை எழுதுவதற்கு நாம் ஓ என்ற எழுத்தை எழுதி
அதன் அருகிலே கொம்புக்கால் போடுவோம். ஊ என்ற எழுத்துக்கு எழுதியது போன்று ஒரு கொம்புக்கால், ஓவர் ஓ என்ற எழுத்துக்கு அருகிலே ஒரு கொம்புக்கால் இட்டால் அது அவு என்ற உயிரெழுத்தாகின்றது. இப்போது நாங்கள் இந்த உயிர் எழுத்துக்களை பலிக்கி கூறுவோம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். இவற்றை நீங்கள் மீண்டும் உச்சரித்தும் எழுதியும் பழகுங்கள். நன்றி, வணக்கம்.